லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக தாங்க நடக்குது. காதலுடனும் காரணத்துடனும் நடக்குது. காதல் தான் இந்த மூணு பேரை இன்னைக்கு இந்த மாலுக்கு வர வச்சுது. ஆனால் காதல் மட்டுமா காரணம்? என் பேர் டேவ். நான் இப்போ இங்கே இருக்கிறதுக்கு ரெண்டே காரணம். முதல் காரணம் காதல். என்ன சபி, டாக்டர் என்ன சொன்னார்? ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுமா? இல்லை ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. 5000 ஆகுது, கட்டி ஆகணுமா? இல்லை ரொம்ப கஷ்டமா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் எப்போக்குள்ளார கழிச்சு. அபி நிறுத்து. உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன்னு தெரியும்ல. கவலைப்படாத, பணத்தை நான் கொண்டு வரேன் உனக்காக. ரெண்டாவது காரணம் பணம். காதல் மட்டும் இல்லை, காதல் தந்த கண்ணீரும் தான் காரணம் நான் இன்னைக்கு இங்கே இருக்கிறதுக்கு. ஷாலினி, இந்த நாள் யோகம் இருக்கா ஷாலினி? ஏ ஷாலினி, ஏ ஒரு வருஷமாச்சு, என்னால் மறக்கவே முடியல. வலி இன்னும் அதிகமா. எங்கே சந்தோஷத்தை எழுதணும் அங்கேயும் வாழ்க்கை எழுக்க வந்திருக்கேன். தங்கச்சி என்ன மன்னிச்சிருமா? இந்த வழியை மறக்க எனக்கு வேற வழி தெரில. நான் இங்க வந்ததுக்கு இந்த காதல் மட்டும்தான் காரணம். இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் உன்ன முத முறை பார்த்த அந்த நாள். ரொம்ப நாள் பழக்கமாக இருந்தாலும் ப்ரொப்போஸ் பண்ண போகிற அன்னைக்கு எனக்கு இருந்த தயக்கமும் அவளோட அந்த அழகும் புதுசாக தெரிஞ்சுது. அமிர்தா, நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். உன்னை எனக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியும், உனக்கும் என்னை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ I love you. பேபி, நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன், என்னை நம்பிடா.
அவளை நம்பாத. அவள் போய் சொல்லி சொல்கிறா இந்த வழி இந்த வழி அவனால் தாங்க முடியாது, குதிச்சு சூசைட் பண்ணிடு. ஸ்ரீ, எனக்கும் உன்னை பிடிக்கும், பட் இப்போ என்னோடய தாட் எல்லாம் எங்கள் அண்ணன் பற்றி தான். ஃபார் த பாஸ்ட் 1 இயரா எவர் சின்ஸ் ஹி ப்ரோக் அப் ஹி இஸ் நாட் நார்மல். அடிக்கடி தனியா பேசிக்கிறான், பயங்கரமா அழுவுறான். உனக்கே தெரியும் எனக்கு அப்பா அம்மா இல்ல, எங்க அண்ணன் தான் எல்லாமே. லாஸ்ட் மந்த் ஹி ட்ரைட் சூசைட். பயங்கரமாக சண்டை போட்டேன், பேசியே ஒரு மாதம் ஆகுது. எனக்கும் லவ் நல்ல லைக் அமிதா. நானும் ஒரு பையன் தான், பிரேக்கப்போட எஃபெக்ட்ஸ் எனக்கும் தெரியும். உனக்கு என்ன பிடிக்கும்? உங்கள் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். ம், புரியுது. பேசாமலாம் இருக்காது. திங்ஸ் மை கேட் ஈவன் வர்ஸ். கால் பண்ணு, எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லு, எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்லு, இங்கே வர சொல்லு, என்னை பற்றி சொல்லு. ஒன்லி இஃப் யூ வாண்ட் மீ. ரிஷி, 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 யோசிக்காத, குதிச்சிரு ரிஷி, குதிச்சிரு, யோசிக்காத, குதிச்சிரு. ஹலோ அண்ணா, நீ எங்கே இருக்க? எனக்கு ஒன்று பார்க்கணும், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அண்ணா, நான் இங்கே தான் மெகாமால் இருக்கேன், நீ வா. இன்றைக்கி இந்த மாலில் நிறைய விஷயம் நடந்துச்சு, எல்லாத்துக்குமே காரணமும் இருக்குது. உதாரணத்துக்கு, இந்த அபிக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம் இல்லைன்னா டேவ் இந்த மாலுக்கு வந்திருக்க அவசியமே இல்லை. ரிஷி அடிச்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை, ரிஷி கண்டிப்பாக சூசைட் பண்ணியிருப்பான். அதுவே சிறியோட ஸ்டோரி இல்லாமல் இருந்திருந்தா அமிர்தா கால் வந்திருக்காது, அடி வாங்கி கண் முடிச்ச ரிஷி கண்டிப்பாக சூசைட் பண்ணியிருப்பான். ரிஷி இங்கே இல்லாமல் இருந்திருந்தாலும் டேவுக்கு காசு எப்படி கிடச்சிருக்கோம்? இந்த ரிப்பிள் எஃபெக்ட், அதாவது சிற்றலை விளைவுன்னு கூட சொல்லலாம், காதல் சிற்றலை. ரைட் ஓர் ராங்கும் லைஃப்பில் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன்.